10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, தமிழ் மொழியை வளர்க்கும் நோக்கில் பசிபிக் பெருங்கடல் நாடான ஃபிஜியில் தமிழ் பயிற்சி வகுப்பு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. இதுகுறித்து ஃபிஜி நாட்டில் இருக்கும் இந்திய தூதரகம் வெளியிட்ட பதிவில், ஃபிஜி நாட்டில் தமிழ் பயிற்சி வகுப்பு திட்டத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிதியுதவி செய்ய இருக்கிறது. ஃபிஜி அரசு, ஃபிஜி கல்வி அமைச்சகம் மற்றும் ஃபிஜி சங்கம் என்ற அமைப்புடன் இணைந்து இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதுகுறித்து ஃபிஜி நாட்டில் இருக்கும் இந்திய தூதரகம் வெளியிட்ட பதிவில், ஃபிஜி நாட்டில் தமிழ் பயிற்சி வகுப்பு திட்டத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிதியுதவி செய்ய இருக்கிறது. ஃபிஜி அரசு, ஃபிஜி கல்வி அமைச்சகம் மற்றும் ஃபிஜி சங்கம் என்ற அமைப்புடன் இணைந்து இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதற்காக ஃபிஜி நாட்டின் ராக்கி மற்றும் லபாசா ஆகிய நகரங்களில் செயல்பட்டு வரும் சங்கம் பள்ளிகளில் இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் 2 தமிழ் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட இருக்கின்றனர். இதன் மூலம் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியை பரப்ப வழி ஏற்படும் என்று ஃபிஜியில் செயல்படும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், உலகம் எங்கும் தமிழ் மொழியையும் உலகளவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கான இருக்கைகள் உருவாக்கும் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையம், மத்திய அரசு சார்பில் ஃபிஜியில் தமிழ் மொழிக்கான நிகழ்ச்சி என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது ஃபிஜியில் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளுக்காக மட்டுமின்றி தமிழ் மொழியின் பழமையை பாதுகாக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது. அழகிய தமிழ் மொழியை பிறரும் கற்றுக்கொள்ள வழிவகுத்துள்ளது என்று ஆளுநர் ரவி நன்றி தெரிவித்துள்ளார்.